தன்னோட ஒய்ஃபோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த ஆசாசியான மேரேஜ் கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்த ஹஸ்பண்ட் ஆன் ஸ்பாட்ல இறந்த சம்பவம் இப்ப பயங்கரமா பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் செய்யப்பட்ட இந்த கப்பிள்ஸ்க்கு ரிசப்ஷன்ல நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசப்ஷனுக்கு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே புது மாப்பிளையும் அவரோட தம்பியும் ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பார்சல்ல ஒரு ஹோம் தியேட்டரும் இருந்திருக்கு. அதனால எக்ஸைட் ஆன புது மாப்பிள அந்த ஹோம் தியேட்டர் கிஃப்ட திறந்து பார்த்திருக்காரு. ஆனா ஓபன் பண்ண அடுத்த செகண்ட்லயே அந்த ஹோம் தியேட்டர் அவங்க வீட்டோட சீலிங்ல பட்டு தெரிச்சு வெடிச்சே போயிருக்கு. இதுல மாப்பிள்ள ஆன் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு. பக்கத்துல இருந்த அவரோட தம்பி கொஞ்சம் சீரியஸான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதனால சம்பவ இடத்துக்கு போலீஸ் உடனே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து செக் பண்ணிருக்காங்க. புது மாப்பிள்ள அவரோட தம்பின்னு மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்த நாலு பேருக்கும் அடிபட்டிருக்கு. அண்ட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு மட்டும் அடிபடவே இல்லையா, அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேரு ஹோம் தியேட்டர் வெடிச்சப்ப வெடி மருந்து ஸ்மெல் வந்ததா சொல்லிருக்காங்க. இதனால போலீஸ் இன்னும் கொஞ்சம் தீவிரமா இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த கிஃப்ட கொடுத்ததே அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அதாவது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தர் கூட மேரேஜ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கோவத்துல வெடி மருந்து எடுத்து ஹோம் தியேட்டருக்குள்ள வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட போலீஸ் இப்ப அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லயே ஆசாசையா இருந்த ஹஸ்பண்ட் ஹோம் தியேட்டர் வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்ற இந்த நியூஸ் பயங்கரமா பேசப்பட்டுகிட்டு இருக்கு.